கதையேசி பத்ம புராண கதை. ஜனஸ்தானத்தில் கௌசிக குலத்தில் ஜடன் என்ற அந்தன் இருந்தான். அவன் தன் குழந்தைக்குரிய தொழிலை விட்டு வியாபாரம் செய்ய நிறுத்தார். அவன் வேசியோடனால் சூதாடி மது அருந்தி வேட்டையாடி காலம் கழித்தார். கையில் பணம் இல்லாமல் போகவே அவன் திருட ஆரம்பித்தார். யாகம் செய்வதாக பிரம்மணர்கள் செய்து வைத்த பணத்தை திருடி எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்வதற்காக வடக்கை நோக்கி வெகு தூரம் சென்றான். அங்கே விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி எடுத்துக்கொண்டு தன் மனைவியை காண வேண்டும் என்று அவளால் பகலெல்லாம் பிரயாணம் செய்தார். சூரியன் அஸ்தமித்து இருள் சூழ்ந்தது. அதற்கு மேல் செல்ல முடியாமல் ஒரு மரத்தின் அடியில் தங்கினார். அங்கு ஒரு கொள்ளை கூட்டத்தினர் அவனை அடித்துக் கொண்டு அவன் பொருளை எல்லாம் எடுத்து சென்று விட்டார்கள். அவன் மகாபாவியாக ஒரு விகாரமான பேயாக மாறினார். பசியாலும் தாக்கத்தாலும் மருவி நாக்கால் உங்களை நக்கிக் கொண்டு பரட்டை தலையுடனும் பெரு வயிற்றுடனும் எலும்பு கூடு போன்ற உடலுடனும் கண்கள் பஞ்சாலிய அங்கே சில காலம் சுற்றி கொண்டிருந்தார். இதற்கிடையே இவனுடைய மகன் தன் தந்தை சென்று வெகு நாட்களாகியும் திரும்பவில்லையே என்ற வருத்தத்துடன் வழிபோக்கர்களை எல்லாம் தன் தந்தையை பற்றி விசாரித்து கொண்டு வந்தார். ஒரு நாள் தன் தந்தைக்கு உதவியாக இருந்ததன் மூலமாக தன் தந்தை இறந்த செய்தியை அறிந்து மிகவும் வருந்தினார். பிறகு தன் தந்தைக்கு ஈவ கலங்களை சென்று காசிக்கு புறப்பட்டார். வழியில் நேரடி இறைக்கறி தங்கி ஒரு நாள் ஒரு மகாலையில் ஒரு மரத்தின் அடியில் சந்தியாவந்தனம் செய்து கீதை மூன்றாவது அத்தியாயத்தை பாராயணம் செய்தான். உடனே ஆகாயத்தில் ஒரு வேரோடு கேட்டது. அவன் மேலே பார்த்தார். என்ன ஆச்சரியம், அவன் தந்தை ஒரு குரூரமான ரூபத்துடன் கீழே இறங்கிக் கொண்டிருக்கிறார். உடனே அவனுடைய கோர ரூபம் மறைந்தது. மிக்க அழகிய ரூபத்துடன் தேவலோகத்தின் விமானத்தில் முனிவர்களும் அப்சரசுகளும் புலிசுல தன் தந்தை தன்னை நோக்கி வருவதை கண்டுற்றார். பிறகு தந்தையை மகன் வணங்க அந்த பிராமணன் மகனை பார்த்து கீதை மூன்றாவது அத்தியாயத்தை நீ படித்ததை கேட்ட புண்ணியத்தால் எனக்கு நல்கறி வந்துவிட்டது. நீ காசிக்கு செல்ல வேண்டாம், திரும்பி போகலாம் என்று சொன்னார். பிறகு மகன் தந்தையை நோக்கி, தந்தையே தங்களுக்கு நான் இன்னும் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்க அவனும் நம் குலத்தில் யார் யார் நல்கதி அடையாமல் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஈஜாத்திய முறையால் நல்கதி அடைய செய்வாயாக என்று சொல்லி அந்த பிராமணன் மைமுண்டம் சென்றான். இதற்கு மைமுண்டம் சென்றான். அம்மகனும் அவ்வாறே கீதையின் மூன்றாவது அத்தியாயத்தை செய்து கீதையின் மூன்றாவது பாராயணம் செய்து அந்த புண்ணியத்தால் தன்னுடைய பெற்றுக்களையும் மறைத்துள்ள மற்றவரையும் ஈதாந்தி அடைய செய்த வழி செய்தான். உடனே விஷ்ணு தூதர்கள் யமனம் சென்று நரகத்தில் உள்ள அனைவரையும் வைகுந்தம் அன்பு மனுஷி மா விஷ்ணுவின் ஆணை என்றிருக்கு. யமன் வயது அவர்களுடன் சென்று நரகத்தில் யாருமே இல்லை என்று பகவானிடம் முறையிட்டார். பகவானும் கீதையின் மூன்றாவது அத்தியாயத்தை பாராயணம் செய்து பலனை பெற்றவர்கள் எல்லாம் முக்தி அளிப்பதாக நான் உறுதியளிக்கிறேன். பகவானும் முக்தி பெற்றவர்கள் விஷ்ணு விஷ்ணுவும் வரணும். உடனே